செல்வங்களே வணக்கம். வித்யா விகாஸ் கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நம்பிக்கை நம் கை நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் காசாவயல் குமார். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. டைம் இஸ் கோல்ட். இந்த காலம் பொன் போன்றது அப்படின்னு சொன்னதுனாலேயோ என்னமோ நாம் நிறைய நேரத்தை அடகு வச்சிடறோம். எதை அடகு வைத்தாலும் மீட்டு எடுத்து விட முடியும், நேரத்தை அடகு வைத்தால் மீட்டு எடுக்க முடியாது, மீட்க முடியாது. போனா வராது, பொழுது விடிஞ்சா திரும்பாது, கிடைக்காது அப்படின்னு அழகா கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க. நொடிப்பொழுதை கூட வீணாக்காமல் வரலாற்றில் சாதனை படைத்தவன், வெற்றியாளனாக திகழ்ந்தவன் மாவீரன் நெப்போலியன். ஒரு முறை தளபதிகளை விருந்துக்கு கூப்பிட்டாரு. எல்லாரும் மதியம் ஒரு மணிக்கு ஷார்ப்பாக வந்துடணும் விருந்து அப்படின்னார். நம்மளுக்கு வழக்கம் போல் ஒன்று 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 பத்து ஒன்று அஞ்சு இப்போ ஒன்று பதினஞ்சுன்னு வரிசையாக போயிட்டு இருந்துச்சு. அவர் ஒரு மணிக்கே கேட்டை இழுத்து பூட்டிட்டார். அவர் மட்டுமே உட்கார்ந்தார், விருந்தை சாப்பிட்டார், ஒரு ஏப்பத்தை விட்டு வெளியில் வந்தார். வந்துட்டு வாங்கப்பா மறுபடியும் சண்டைக்கு போவோம் அப்படின்ட்டார். நம்ம ஆளுகள்லாம் போர் வீரர்கள்லாம் அப்படியே வயிற்றில் கையை வச்சுட்டு ஐயோ நின்றுச்சு. அப்போ நொடி பொழுதை கூட வீணடிக்காமல் நின்றவன் வரலாற்றில் நின்றதனால் அவருக்கு வெற்றி கிடைத்தது. தங்க நேரம் அப்படின்னா என்ன தெரியுமா? கோல்டன் டைம். ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிறாரு. ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு அவரை டாக்டரிடம் கொண்டு செல்லுகிற அந்த நேரம், அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரம், ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து டாக்டரை கூட்டிகிட்டு போகிறது வரையும் இடைப்பட்ட நேரம் கோல்டன் டைம். மாணவர்களுக்கு கோல்டன் டைம் எது தெரியுமா? வகுப்பறையில் முதல் நாளை போய் உட்கார்றோம், அதிலிருந்து அந்த ஆண்டில் தேர்வு அறையில் சென்று அதை விடையாக கொட்டுகிற வரை அவர்களுக்கு கோல்டன் டைம். வகுப்பறை டு தேர்வறை, அது கோல்டன் டைம் மாணவர்களுக்கு. நேரத்தை அழகாக பயன்படுத்த வேண்டும். இந்த நேரத்தை இந்த நேரத்தில் இந்த கடமையை செஞ்சுருக்கணும். கரண்ட் கட்டாக போச்சு என்ன பண்ணுறது? அந்த நேரத்தை சும்மா உட்காந்துருக்கக்கூடாது, மெழுகுவர்த்தியை கொளுத்தியாவது படிக்க வேண்டும். இல்லாட்டி நம்ம வசதி இருக்கிறது, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை கேட்கலாம். அப்பொழுது காலத்தை யாரும் வீணடிக்காமல் பயன்படுத்துகிறவர்கள் வெற்றியாளர்கள். அப்படி பயன்படுத்தியவர் தமிழ்நாட்டில் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போய் ஃபுல் மேக்கப்பில் நிற்பார். அதுக்கு முன்னாடி எப்போ எந்திரிச்சார், எப்போ நடித்தார், எப்போ வசனத்தை படித்து பார்த்தார், யாருக்கும் தெரியாது. அப்போ நேரத்தில் சுறுசுறுப்பாக இருந்தவர்கள் மாவீரர்கள், சாதனையாளர்கள். நிறைய பேர் நீங்கள் சொல்லுவான், ஐ எம் சோ பிஸிம்பா. இந்த சோ பிஸிங்கிற ஆள் தான் ரொம்ப சோம்பேறியான ஆள். எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப்லேயே இருக்க ஆளாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஐ எம் ரொம்ப பிஸி அப்படின்னு இருப்பாங்க, நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்பா. அப்போ நேரத்தை யார் கையாளுகிறார்களோ, முறையாக கையாளுகிறார்களோ அவர்கள் மாவீரர்கள், வெற்றியாளர்கள். ஸ்டாண்டர்ட் டைம், இன்றைக்கி எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும், அது ஸ்டாண்டர்ட் டைம். அதுக்கு கிரேஸ் டைம் நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு அரை மணி நேரம் போகிற வழியில் ஏதாச்சும் வண்டி ரிப்பேர் ஆகிடுது, டயரை கழட்டி மாட்டணும், இல்லை ஏதாச்சும் வேலை நிறுத்தத்தினால இப்போ ஏதாச்சும் பஸ்ஸை நிறுத்துறாங்க, ஏதாவது ஒன்று நடக்குது. அப்போ அது கிரேஸ் டைம் அரை மணி நேரம். அதையும் மீறி எக்ஸ்ட்ரா டைம் கொஞ்சம் நேரம் வச்சுக்கணும், அது ஒரு அரை மணி நேரம். அப்போ ஸ்டாண்டர்ட் டைம், எக்ஸ்ட்ரா டைம், கிரேஸ் டைம், இந்த மூன்றையும் கணக்கு பண்ணி நாம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சென்றோம் என்றால் நிச்சயமாக வெற்றியாளனாக திகழ முடியும். மாணவர்களை எந்த நேரத்திலும் குறித்த நேரத்திற்கு நாம் செல்ல வேண்டும். எந்த காலத்தையும் விட்டுவிடக்கூடாது. இந்த இளமை பொழுது, மாணவ பொழுது போனால் வராது. சாதிக்க வேண்டிய பொழுது, நேரத்தை நாம் பொன் போல கருத வேண்டும். இந்த காலத்தை வீணடித்து விடக்கூடாது. காலம் நம் கையில் தானே, எதிர்காலம் நம் கையில் தானே, காலம் நம் கையில் தானே. நன்றி, வணக்கம்.